வணக்கம் கெண்டி சுவாமிநாதன். திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம். இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது நம்முடைய நாயன்மார்களை பற்றிய கதை. இது நம்முடைய நாயன்மார்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 63 நாயன்மார்களும் தமிழகத்தில் பிறந்து தமிழகத்திலேயே முக்தியடைந்த சிவ தொண்டர்கள். அதாவது, பார்வதி பரமேஸ்வரனை திருமணம் செய்ய போகிறோம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். இந்த முடிவு எடுத்தவுடனே இந்த பெண்களுக்கு ஆண்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையிலே இந்த சிவபெருமானுக்கு பிடித்த விஷயங்களை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவளும் போகாத இடமில்லை. பெருமாளிடத்திலே கேட்டால், பிரம்மாவினிடத்திலே கேட்டால், எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தாள். யாரும் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் யாராலையும் சொல்ல முடியல. தனிப்பட்ட முறையிலே இவர்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவதற்கு யாருக்கும் முடியவில்லை. ஏன்னா அனாதியானவன் சிவபெருமான், ஆதியமும் அந்தமும் அற்றவன் சிவபெருமான். அரசன் தன்னுடைய வேலைகளை நேரடியாக கவனிக்க முடியாது என்பதற்காகத்தான் ஒரு முதலமைச்சரை ஒரு அமைச்சராக நியமிக்கிறான். அந்த அமைச்சர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால், சேக்கிழார் பெருமான் போல் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு அரசன் தவறு செய்கிறான் என்றால் அந்த அரசனுடைய தவறை யார் சுட்டி காட்ட வேண்டும்? முதலிலே அரசருடைய தவறுகளை தெரிந்தால் அரசியாக இருக்கக்கூடியவள் அரசரை நேரடியாக சென்று நீங்கள் செய்வது தவறு என்பதை சுட்டி காட்ட வேண்டும். அரசிக்கு தெரியாத பட்சத்தில், அறியாத பட்சத்தில் அந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் இந்த அரசர் செய்கின்ற தவறை உடனடியாக சுட்டி காட்டி, நீங்கள் இந்த தவறை செய்யக்கூடாது, இதை செய்வதனால் உங்களுடைய வம்சம் அழிந்துவிடும். இதுதான் உண்மை. ஒரு அரசன் தவறு செய்கின்றான் என்றால் அந்த வம்சமாகப்பட்டது அவன் கண்முன்னே அழிந்துவிடும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லுவார்கள். தெய்வம் உங்களுக்காக ஆடுவதற்கு நிறைய வாய்ப்புகளை வழங்குகிறார். ரொம்ப ஆடிட்டோம்னா அடக்கிடுவார். இதுதான் அவருடைய குணம். அரசன் உன்னை நேராக பார்த்து நீதிபதி மூலமாக தண்டனை வழங்குகிறான். நீதி அரசர்கள் அதற்குண்டான தண்டனையை வழங்குகிறார்கள். அந்த காலத்தில், நான் இந்த காலத்தை பற்றி பேசவில்லை, நீதி அரசர்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் நல்ல விதமாக தீர்ப்புகளை வணங்கினார்கள். அந்த தங்களுடைய நேர்மையான வார்த்தைக்கு அவர்கள் நின்றார்கள். தவறு செய்துவிட்டால் ஆண்டவன் தண்டனை கொடுப்பான், அதற்கு பயந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரிதான் நம்முடைய சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமானை சந்திப்பதற்காக வயது முதிர்ந்த அறிஞர்கள், ஏன்னா ஒரு அரசன் தவறு செய்கிறான் என்றால் முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்று கூறினேன், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்கள் அறிஞர்கள், அவர்கள் தெரிவிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அங்கே அந்த கிராமத்தில் கஷ்டப்படக்கூடியவர்கள் நேரடியாக அமைச்சரிடத்திலே சென்று, உங்களுடைய அரசர் எங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார் என்பதை தெரிவிக்க வேண்டும். அது இன்றைக்கெல்லாம் நடக்குமா என்றால் வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவாங்கள். அந்த மாதிரி தான், தவறு செய்தவனை அது அரசராக இருந்தாலும் தண்டிக்க முடியும். அதாவது, அப்படிப்பட்ட சோழருடைய வம்சத்தில் வந்த அரசர்கள்,
அறிஞர்கள் ஒரு 15 பேர் வந்து சேக்கிழார் பெருமானை சந்திக்க வேண்டும் என்று கூறினார்கள். சேக்கிழார் பெருமானும் அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவளித்து வந்து அமர சொல்லுங்கள், அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வாருங்கள் என்று கூறுகிறார். அங்கே சென்றவர்களிடத்திலே அவர் கேட்கிறார், உங்களுக்கு உணவளித்து என்ன தேவை என்று தெரிந்தவர் சொல்லியிருக்கிறார்கள், இல்லை நாங்கள் நேரடியாக முதலமைச்சரை சந்திக்க வேண்டும், அமைச்சரை சந்தித்து அவரிடத்திலே எங்களுடைய குறைகளை கூறிய பிறகுதான் நாங்கள் உணவு அருந்துவோம் என்று கூறிவிட்டார்கள். சேக்கிழார் பெருமானிடத்திலே சென்று கூறுகிறார், உடனே அவர்களை சந்திப்பதற்கு வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இது அந்த காலம் இந்த காலம் அல்ல. அந்த சேக்கிழார் பெருமான் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். சேக்கிழார் பெருமான் வந்து அமர்கிறார். மரியாதை நிமித்தமாக வணக்கங்கள் தெரிவிக்கப்படுகிறது. அப்பொழுது சேக்கிழார் பெருமான், என்ன விஷயமாக என்னை காண்பதற்கு வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய அரசர், நம்முடைய அரசர் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். இந்த தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அரசரை நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும், தவறிவிட்டீர்கள், உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியுமா என்பதும் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றார். இதற்கு முன்பாக இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். என்னன்னா, இந்த 15 பேர் வந்து உட்காடுறாங்க. சேக்கிழார் பெருமானும் வந்து உட்காருகிறார். அப்படி உட்கார்ந்த உடனே ஒருவருக்கொருவர் இந்த 15 பேரில் பார்த்து கொள்ளுகின்றனர், யார் இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று. அதில் வயது முதிர்ந்த ஒருவர் எழுந்திருத்து இதை பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வயதுக்கு மரியாதை கொடுத்தார்கள். அனுபவம் என்கின்ற ஒரு பெரிய சொத்து அவரிடத்திலே இருக்கிறது. அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் நிறைய நன்மைகள் அடையலாம் என்று அந்த காலத்தில் நம்முடைய தமிழர்கள் வம்சாவழியாக சில வேலைகளை செய்து வந்தார்கள். அதே இன்றைய தினமாக இருந்தால் இந்த பெரிய புராணத்தை பற்றி தொடர்ந்து நாம் பேசலாம், தொடர்ந்து தினந்தோறும் இந்த பெரிய புராண கதைகளை பற்றி நாளையும் தொடர்ந்து பேசுவோம். அதே இன்றைய தினமாக இருந்தால் என்ன கூறுவார்கள் என்றால், அந்த வயது முதிர்ந்தவரை எப்படி அழைப்பார்கள் என்றால், பெருசு கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அனுபவம் என்பது மிக முக்கியமானது. இந்த பெரிய புராணம் எடுக்கிற பொழுதே நிறைய விஷயங்கள், அது படிக்க படிக்க அமுதம் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு, கேட்க கேட்க காதுக்கு இனிமையாக இருக்கிறது. சிவனை பற்றி படிக்க படிக்க அமுதமாகவே கிடைக்கிறது, அமுத சுரபியாகவே இருக்கிறது.